हाय फ्रेंड्स वेलकम टू माय किचन इन द वीडियो ना इनकी और हेल्थियान टेस्टियान बीन्स करी एप्डी पन्रदिने सेंज काम के पोरे इदु रुम्बा टेस्टा रुकूं और सिंपला हुं पनला वांगे एप्डी पन्रान वीडियो कुले पोई पापो இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு நாலு சில் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் 200 கிராம்ஸ் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சோனையும் ஒரு 50% அளவுக்கு குக் ஆகிறபடி நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு இந்த காய்க்கு உப்பு சேர்த்துடுங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் நல்லா 50% குக் ஆகணும். ஸோ அது வரையும் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில், அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோனையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஆனியனையும் இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட் அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக தேவையில்லை, கொஞ்சம் குற குறன்னு அரைச்சாவே நமக்கு போதும். ஸோ இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதனால் மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமானால், அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பீன்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து நமக்கு இந்த மசாலா, அந்த பீன்ஸ் 50% வேக வேண்டியது இருக்குது, அதனால் ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். அதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான நமக்கு பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இது கர்ட் ரைஸ், சாம்பார் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.